இன்னைக்கு முட்டையை வச்சு ஒரு வித்தியாசமான முட்டை சுக்கா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அவங்க முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம ஆவியில் தாங்க வேக வைக்க போகிறோம். இப்போ முட்டையை உடச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிளகுத்தூள், உப்பு இதையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி இந்த பாத்திரத்தில் நம்ம முட்டையை வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பாத்திரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் முட்டை எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, இந்த முட்டையை ஆவியில் வேக வச்சிடலாம். தண்ணியில் அப்படியே வளைய வச்சிடலாங்க. முட்டை கால் மணி நேரத்துக்கு மேலே வெந்துட்டுருக்குங்க, இப்போ எடுத்துடலாம். முட்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஓரத்தில் அப்படியே கத்தி வச்சு லைட்டாக எடுத்துடலாங்க. இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே கமுத்தணும். பா அப்படியே உடஞ்சி வருதுங்க பாருங்கள். முன்னாடி சைடு அப்படியே திருப்பி போட்டோம். பார்க்கவே பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இப்போ அப்படியே பீஸ் போட்டுடலாம். அப்படியே அல்வா மாதிரி நைஸாக இறங்குதுங்க. இந்த பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேக்கில் பார்த்தீங்கன்னா முட்டை போடுவாங்க. நம்ம முட்டையை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் செஞ்சுருக்கோம் பாருங்கள். ஆயில் இப்போ பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாமுங்க. வரமிளகாய், கட் பண்ண தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கறி மசாலா, சீரகத்தூள், கல்லுப்பு, தண்ணி, மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ கட் பண்ண முட்டை சேர்த்துக்கலாம். அப்படியே முட்டை உடையாம அப்படின்னு அப்படியே இந்த முட்டை பீஸ்லாம் பார்க்கறதுக்கு பன்னீர் பீஸ் மாதிரியே இருக்குங்க. பாருங்கள் இந்த மசாலா நல்லா வத்திடுச்சுங்க. இப்போ மேலாப்பில் குருமிளகுத்தூள், மல்லி இலைகள், முட்டை சுக்கா அப்படியே கம கமன்னு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ உடனே சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அப்படி இந்த மசாலாவோட பசங்க சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குங்க.
அவ்வளோதான், பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு. மசாலா உடன் முட்டை சாப்பாடு அப்படியே மசாலாவோட பிசைஞ்சு ஒரு முட்டை அப்படியே வச்சு சாப்பிடணும். வேற லெவலில் இருக்குங்க இந்த சாப்பாடோட மசாலா பிசைஞ்சு. இந்த முட்டையோட சாப்பிட பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த சாப்பாடோட மசாலா நிறைய பிசைஞ்சு சாப்பிடணும். அருமையாக இருக்குங்க. நம்ம முட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ரெசிபிலாம் பண்ணிட்டுருக்கோங்க. இன்றைக்கி முட்டையை வச்சு பார்த்திங்கன்னா சுக்கா பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த சுக்கா பார்த்திங்கன்னா புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.